வணக்கம். எல்லா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நானும் ரவியப்பாவும் எப்படி சந்திக்கிறோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதனால் கண்டிப்பாக அழகு சீரியலில் யூடியூப்பில் பார்க்குறேங்க. அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. போய் போட்டு எடுத்துட்டு வர. இவ எதுக்கு வாந்தி எடுக்கிறா? ஓ, அதான் மாட்டுறா. அப்புறம் எதுக்கு டீயை போட்டுட்டு பாயசம் வச்சிடலாம். நீ லக்ஷா சென்னைக்கு போறேன்னு சொன்னியா? நானும் வேலையை தேடிட்டு போனேன். போன இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை உன்கிட்ட முத முத சொல்லணும்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு வந்துட்டேன். வேலை கெட்டு போன இடத்துல என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷமாயிட்டாங்க அவங்க. அவங்களும் நிறைய ஆசிரமம், ஸ்கூலும், முதியோர் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதனால நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் எங்களால கொடுக்க முடியாது, ஆனா மினிமம் ஒரு அமௌண்ட் தருவோம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எப்படி நம்ம குடும்பம் சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பளம் போட்டு கொடுக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தனா நிம்மதியா ஒரு தூக்கம் வரும்ல, அது போதும். அழகு, உனக்கு நான் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் என்ன சம்பளம் வரும்னு எனக்கே தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம முத முதல்ல ஆரம்பிச்ச வாழ்க்கை மாதிரி இப்பவும் நல்லபடியா முன்னுக்கு கொண்டு வந்துரு. என்ன அப்படி பாக்குற? இப்ப நீங்க பேசினதெல்லாம் சரின்னு உங்க மனசுக்கு தோணுதா? ஏன் இப்ப என்ன நான் தப்பா பேசினேன்? கும்பகோணத்துல வாதியார் வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவன்லாம் வெள்ள மண்டியில உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்கான். நான் அப்படி இல்லையே. இப்பவும் வாதியார் வேலைக்கு தானே போறேன். வாதியார இருந்த நீங்க இப்ப சும்மா இல்லாம ஒரு வாதியார் வேலைக்கு போறேன்னு சொல்றது அது நியாயம்தான். ஆனா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வாதியார் வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, அதான். அதுக்கு என்ன? என் உடம்புல தெம்பு இருக்கு. வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்த போறேன். இதை யாரும் தப்பு சொல்லுவா? நான் சொல்வேன். உங்க பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்படி இருக்கிறப்ப நீங்க வேலைக்கு போறீங்கன்னா வேணும்னே அவனை அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். யார் சொன்னா? என் பையனுக்கு தான் என்ன வேலை கிடைக்கலையே.
ஒருவேளை அவனுக்கு வேலை கிடைச்சி நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தை பாத்துக்க முடியும்னா அப்போ நீ சொல்ற பேச்ச நான் கேக்குறேன். இந்த பாரு அழகம்மா, எனக்கு 4 பசங்க தான். என்னங்க இது, கோயில் உட்காந்து இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. பேச வைக்காத. அந்த சாப்டர் அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு நினைக்காத, அது நடக்காது. சரிவா, சாமி கும்பிட்டு போலாம். இல்லைங்க, லட்சார்ச்சனை முடிய இன்னொரு மணி நேரம் ஆகும். நான் இங்க கோயில தான் இருக்கணும். சரி, நானும் இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை தயவு செய்து நீ பேசாத. தெரியல காவியா, திடீர்னு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? அப்படியே தலை சுத்துது, வாமிட் வந்தது, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு. டாக்டர் கிட்ட போலாமா? இல்லை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன். பக்கத்துல தான் டாக்டர் இருக்காங்க, வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை பரவாயில்ல, சரியாயிடும். சரி, டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை பூர்ணா கொண்டு வருவா. என்ன சொல்றீங்க, பூர்ணாவா? டீ போட்டு உங்களுக்கா? அண்ணி நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, உடம்புக்கு ரொம்ப முடியலல்ல, அதான். பாயசம் சாப்பிடு. இனிப்பு சரியா இருக்கான்னு பாரு. என்ன பாக்குற, டீ போடலாம் தான் போன, உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு. அடடா, நல்ல விஷயம் நடந்திருக்கே, பாயசமே பண்ணிடலான்னு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா. இப்போதைக்கு இந்த பாயசத்தை சாப்பிடு, அப்புறமா மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். காவியா, நீ ஓடி போய் ஒரு கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்துரு. ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? சந்தோஷமான விஷயம், சிரிச்ச மாதிரி இரு. சுதா வாமிட் பண்ணிட்டா, நம்ம வீட்டுக்கு புது வாரிசு வரப்போகுது. புரியலையா? சுதா மாசமா இருக்கா. பூர்ணா, ஏய் அதந்து பேசாத. இந்த வீட்டோட முதல் வாரிசு, நீ பாட்டு கேட கூட எமோஷனல் ஆகி ஏதாவது ஆயிட போகுது. ஏன் பூர்ணா இப்படி எல்லாம் பேசுற? இப்பதானே சொன்னேன் எமோஷனல் ஆகாதன்னு, திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்க. ஆமா, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? நடுவுல உன் வீட்டுக்காரருக்கு வேற ஞாபகம் மறந்து இருந்துச்சுல. பாத்தியா, எல்லாத்தையும் மறந்தாலும் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்காருல்ல. அப்படியே இருந்தா கூட ஞாபகம் மறதி போன மாசம் வரைக்கும் தானே இருந்துச்சு. ஆனா வாந்தி மயக்கம் வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்வாங்களே, அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடியே வா. பூர்ணா இப்படி கொல்ற, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. அட, நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, உதடெல்லாம் துடிச்சுக்கிட்டு, புருவத்தெல்லாம் சுருக்கிக்கிட்டு ஹாப்பியா இரு. ப்ளீஸ் பூர்ணா, வேணாம், என்ன நோக்கடிக்காத. ஐயோ சுதா, ஏன் இப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு,
நீ அம்மாவாக போற. முதல்ல இந்த பாயசத்தை குடி. குடின்றல்ல பாயசத்தை குடி. என்னடி ஆச்சு உனக்கு? நான் ஏதாவது பாயசத்துல கலந்து கொடுத்து அவ வயிற்றுல இருக்கிற கருவை கலைச்சிருவேன் நினைச்சியா? அந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. ஐயோ, ஏன் பொருள் அப்படி இருக்க? உனக்கு மனசாட்சி இல்ல? இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? மனசாட்சி இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டு மூத்த ஆம்பளைக்கு குழந்தை பிறக்க போதேன்னு பாயசம் செஞ்சு கொண்டு வந்தேன். உனக்குதான் மனசாட்சி இல்ல, அதை தட்டி விட்டுட்ட. இப்ப நீயே சொல்லு, உண்டா இருக்கிற ஒருத்திக்கு பாயசம் செஞ்சு கொடுத்தவ மனசாட்சி இல்லாதவளா, அதை தட்டி விட்டவ மனசாட்சி இல்லாதவளா? பூர்ணா, நீ ரொம்ப ஓவரா பேசுற, வேண்டாம். அடி போடி. இவ ஒருத்தி நல்லது கெட்டது தெரியாம பேசாம இரு. ஆமா சுதா, இந்த சம்பவம் எப்ப அரங்கேறிச்சு? ப்ளீஸ் பூர்ணா, இந்த சாவடிக்காத. என்ன கூச்சமா இருக்கா? இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. என்ன இருந்தாலும் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுவும் குழந்தை ஆக போகுது. யாராவது எப்ப தப்பு பண்ணீங்க, 8வது மாசத்துல தப்பு பண்ணீங்கன்னு கேட்கவா போறாங்க? கேட்க மாட்டாங்க சுதா. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. என்னது, தப்பே பண்ணலையா? தப்பே பண்ணாம வயித்துல குழந்தை வந்துருச்சான். என்ன சுதா இது? அப்போ வயித்துல இருக்கிறது என்ன அவதாரமா? பூர்ணா, உன் கால வேணாலும் விழற, என்ன விட்டுடு ப்ளீஸ். எப்படி என்ன நோகடிக்காத பூர்ணா? வயித்துல குழந்தைய வச்சுட்டு குனிஞ்சு நிமிரலாம் கூடாது, தெரியும்ல? சொல் பேச்சு கேட்க மாட்டியா? நீ என்ன இப்படி இருக்க? நல்ல விஷயம் நடந்திருக்க கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு எல்லாரும் வரட்டும், வந்ததுமே ஒரு திருவிழா மாதிரி இந்த விசேஷத்தை கொண்டாடிடலாம். என்ன சொல்ற? ஏய், என்ன பாயசம்லாம் கொட்டி இருக்கு, கிளாஸ் வேற உடைஞ்சிருக்கு. காவியா தெரியாம தட்டி விட்டுடா. சரி, க்ளீன் பண்ண சொல்லு. உடைச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலா? நீ கொட்ட கொட்ட நான் பாயசம் பண்ணிட்டே தான் இருப்பேன். சொல்லு காவியா. இந்த வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. சார், நான் உடனே வீட்டுக்கு வரேன். எனக்கு உடம்பு வேற சரியில்லை, இந்த நேரத்துல நீ எப்படி பண்ணாத?
உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் டாக்டர் கூட்டிட்டு போறேன், உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஆனா இதை விட கூடாது. காவ்யா நீ கூப்பிடு. ஏய் நில்லு காவ்யா, இங்க பாருங்க, நீ அண்ணன் சொல்றதா கரெக்ட். இப்படியே விட்டுட்டே இருந்தா மேல மேல அவ டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பா. இதை விட கூடாது. ரவி என்ன கேக்கட்டும். காவ்யா சொன்னா கேளு. நீங்க சும்மா இருங்க அண்ணி, உங்களுக்கு தெரியாது. ரவி நீ வேண்டான்னு சொல்லு. உன் உடம்புக்கு என்னாச்சு? நம்ம என்ன பேசி வச்சிருந்தோம், நீ அப்படி நடந்துக்கற? அதுக்காக அவ என்ன சொன்னாலும் தாங்கிக்கணுமா? ஆமா தாங்கி தான் ஆகணும். என்ன சொன்னா பரவாயில்ல, உன்னை எதுக்காக அவ பேசணும்? எதுவா இருந்தாலும் நீ பேச கூடாது. நான் சொல்ற நீ கேப்பியா இல்லையா? இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். என்ன உங்க சண்டை முடிஞ்சதா? உங்க சண்டையெல்லாம் முடிச்சு சொல்றீங்களா, நான் அப்புறமா வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் சுதா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். யாரு நானா? நான் என்ன பண்ண? சுதா வாமிட் பண்ணதுக்கு கர்ப்பமா இருக்கியா, எப்ப கர்ப்பமான அது இதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியாமே. ஓ, அதுக்குள்ள உங்க பொண்டாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களா? அவங்க பண்ணல, நான் தான் பண்ணி சொன்னேன். காவியா சொல்லிதான் உங்களுக்கே தெரியுமா? என்ன நீங்க ஏன் சுதா, முதல் முதல்ல நீ தானே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். இதெல்லாம் இன்னொருத்தவங்க விட்டு சொல்லலாமா? ஒரு நாள் வேண்டாம். என்னங்க பொண்டாட்டி முழுகாம இருக்கான்ற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வெறும் கையோட வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க? போங்க, போய் ஸ்பீச் வாங்கிட்டு வாங்க. சொல்லிட்டே இருக்கேன், ஓவரா பேசுற? அவ்வளவுதான்டி உனக்கு மரியாதை? இது பாருங்க, இந்த வாடி போடின்ற வலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி சொல்றதா இருந்தா தோ மேடம் இருக்காங்களே, அவங்கள பார்த்து சொல்லுங்க. நான் பூர்ணா மகேஷ். பூர்ணா கடைசியா சொல்றேன், தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத. அவ உங்ககிட்ட வந்து வம்பு பண்றாளா? அவ பாட்டுக்கு ஒதுங்கி தானே இருக்கா? பின்ன நான் மட்டும் என்ன வம்பு பண்ணும் தேடி வந்து பண்றேனா? ஆமா, நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ரவி கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரக்கூடாதுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு எங்களை விட்டு இப்படி எல்லாம் பேசாத. இப்படி எல்லாம் பேசாத பேசாதனா அப்படிதான் என்ன தப்பு பேசிட்ட? அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்றியா, அது தப்பு இல்ல? என்னங்க இது, கர்ப்பமா இருக்கிறவள கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நம்ம ஊர்ல கல்யாணம் ஆனவங்க வாந்தி எடுத்தா முழுகாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப வாந்தி எடுத்தா, அதனால நான் கர்ப்பமானு கேட்டேன். இது குத்தமா? இப்படி பேச உனக்கு அசிங்கமா தெரியல? அட என்னங்க நீங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வாந்தி எடுக்கறா, அது அசிங்கம் இல்ல இது அசிங்கமா? வேண்டாம், நீ திரும்ப திரும்ப பேசுறது நல்லது இல்ல. அவ இந்த தப்பும் பண்ணாதவ, அவளை நீ அசிங்கப்படுத்தாத. என்னமா நான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட கோவப்படுறீங்க? ரெண்டு கல்யாணம் பண்ணுவா, ரெண்டு குழந்தை பத்துக்க மாட்டாளா? அடிங்க ரவி. ஐயோ, ஏய் ஏய், என்னாச்சு என்னாச்சு பூர்ணா, எப்படி விழுந்த? நான் விழல, உங்க அண்ணன் என்ன அடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. ஏய் ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல, யார் மேல கை வைக்கிற? அடிக்கிறதா இருந்தா உன் பொண்டாட்டி அடிடா. என் பொண்டாட்டி எதுக்கு அடிச்ச? நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு? எதுக்கு அடிச்சான்? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன என்ன கொலை பண்ணுமா? வா வந்து கொலை பண்ணு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்கு என்ன கை நீட்டி அடிக்கணும்? அதுவும் யாரு யாரு அடிக்கிறது? இந்த வீட்டுல இருந்தா என்ன அடிச்சு கொண்டுடுவாங்க. இல்ல, இனிமே ஒரு செகண்ட் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பூர்ணா சொல்றத கேளு, அம்மா அப்ப வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கையை விடு ப்ளீஸ் பூர்ணா. விடுன்னு சொல்றல, ஏமாலி இருந்தாலும் எப்படி கை வைக்கலாம்? ஏமாலி கை வைக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆளால கடிச்சு கொள்ளலாம் பாக்குறீங்களா? இருக்கு உங்களுக்கு. பூர்ணா சொன்னா கேளு ப்ளீஸ். பூர்ணா ப்ளீஸ் விடு. பூர்ணா ப்ளீஸ், பூர்ணா நில்லு. ஏய் பூர்ணா சொன்னா கேளு. பூர்ணா போகாத. பூர்ணா அப்பா அம்மா வந்தா பேசிக்கலாம். பூர்ணா சொன்னா கேளு. பூர்ணா பூர்ணா சொன்னா கேளு. பூர்ணா வேண்டாம். பூர்ணா ஏய் விடு. அட மணியடிங்க. போகாத பூர்ணா, சொன்னா பூர்ணா.
எப்படி நீ ரவி நம்ம கை வைக்கலாம்? இவ எதுக்கு நீ பூனை வடிச்சா? இப்ப அவ கோஸ்ட் போயிட்டால அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? இதுக்கு தான் ரவி வேண்டாம் வேண்டாம்னு தலப்பட அடிச்சிட்டேன். என் பேச்ச கேட்கவே இல்ல நீ. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? எல்லாம் போச்சு. மகேஷ் சாரி, பூர்ணவா அவரை அடிச்சிட கூடாதுதான். அவர் சர்வன் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ பூர்ணவா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு. அண்ணி என்ன நீ இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே பைத்தியம் பிடிச்சு போச்சு. இந்த குடும்பத்தை நாசம் பண்ணனே ரெண்டு பேரும் அலைய. வாய மூடு, நீ பேசாத. ஏய், எதுக்குடா அடிச்ச? டேய் மகேஷ், பூர்ணவா நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டேன்டா. அவ என்ன சொன்னாலும் அவ கூட சண்டைக்கு போக கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். சுதா உடம்பு சரியில்லைன்னு வாந்தி எடுத்திருக்கா. அவளை போய் கர்ப்பமா இருக்கியான்னு கேட்டு அசிங்கப்படுத்திருக்காடா. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன். ஏன் கிட்டயே அசிங்கமா பேசுறாடா. அதனாலதான் வேற வழி இல்லாம அடிச்சேன். டேய், நீ அடிச்சது கூட நான் பெருசா எடுத்துக்கலாடா. இத நீ மனசுல வச்சுக்காதடா. முடிஞ்ச வரைக்கும் பூர்ண கிட்ட சொல்லி இதை சரி பண்றா. என்னதான் இருந்தாலும் நீ அவளை அடிச்சிட கூடாதுரா. மண்டை உடைஞ்சி ரத்தம்லாம் வந்துருச்சு. நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. சும்மா சாதாரண காயம்தான். அவதான் தேவையில்லாம பில்டப் பண்ணிட்டா. சூப்பர்!